نحمده ونصلي على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الا ان نصر الله قريب صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும், குறிப்பாக இக்காணொளியிலே இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக, ஆமீன். இன்றைய ஜும்மா தினம் பள்ளிவாசல்களில் பயான் செய்ய இயலாத சூழ்நிலையில் இக்காணொளி வாயிலாக கடந்த சில நாட்களாய் இந்த உம்மத்தினுடைய மனதை நோகடித்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனையின் ஒரு சாராம்சத்தை குறித்து உங்களிடையே சில நிமிடங்கள் உரையாட ஆசைப்படுகிறேன். பெரியவர்கள், குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் கொன்று குவிக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பெருந்தொற்றான கொரோனாவை விட கொடூரமானது இஸ்ரேல் என்கிற விஷம். ஒரு 70 வருட காலமாக இந்த உலகத்தில் இஸ்ரேல் ஆற்றி வருகிற துரோக செயல்களும், இஸ்ரேல் இழைத்து வருகிற வன்கொடுமைகளும் இந்த உலகத்தில் நடுநிலையாளர்கள் எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் உண்மையால் இஸ்ரேல் என்கிற நாடு அநாதைகளினுடைய கூடாரம் அது. 70 ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர்களுக்கு நாடு இல்லை. பலஸ்தீன மக்கள் பெருந்தன்மையோடு அடைக்கலம் தந்து ஒரு ஓரத்தில் ஒதுங்க இடம் கொடுத்த அவர்கள் இன்றைக்கு இடம் கொடுத்தவனுடைய இடத்தையும் சேர்த்து ஆக்கிரமிப்பதற்காக வேண்டித்தான் இந்த வன்கொடுமைகளை நிகழ்த்தி வருகிறார்கள். 70 வருஷமாக அவர்களினுடைய துரோக வரலாற்றை நாம் இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. பல முறைகள் இப்படி தாக்குதல்கள் நடத்துகிறார்கள். ஆண்டுதோறும் ரமதானிலே தாக்குதல் நடத்துகிறார்கள். பல முறைகள் காசா மண்ணிலே தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். என்ன ஒரு வித்தியாசம், இந்த தடவை நேரடியாக பைத்துல் முகத்தஸின் மீதே தாக்குதல் நடத்துகிறார்கள். அங்கிருக்கிற தொழக்கூடியவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள். பைத்துல் முகத்தஸின் பல பகுதிகளை குண்டுகள் துளைத்து அவர்களை எரித்து நாசமாக்குகிறார்கள். குறிப்பாக பெண்கள் குழந்தைகளின் மீதான சர்வதேச போர் மரபுகளுக்கும் உரிமைகளுக்கும் மீறிய ஒரு வேளையை இன்றைக்கு இஸ்ரேல் பின்னாலே வல்லரசுகளினுடைய சப்போர்ட்டோடு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை காணக்கூடியவர்களுக்கு, அழக்கூடியவர்களுக்கு, பரிதாபப்படக்கூடியவர்களுக்கு அவர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. குறைந்தபட்சம் மனுஷனாக இருந்தால் போதும், அவனுடைய வாய் நிச்சயமாக இஸ்ரேலையும் அதன் ஆட்சியாளர்களையும் கொன்று குவிக்கிற அதன் இராணுவத்தையும் நிச்சயமாய் சபிக்கும். அந்த பலஸ்தீன மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், இன்னமும் போராடுவார்கள். நீங்கள் எத்தனை முறை திரும்ப திரும்ப தாக்குதல் நடத்தினாலும் போராடுவார்கள். காரணம், அவர்கள் போராடுவது அவர்களின் சொந்த வீட்டுக்காக அல்ல, சொந்த பூமிக்காக அல்ல, பைத்துல் முகத்தஸுக்காக போராடுகிறார்கள், மஸ்ஜிதுல் அக்சாவுக்காக போராடுகிறார்கள். ஆம், அதை விட்டுத்தர முடியாது. முஸ்லிம்களின் முதல் கபிலாது உலகத்திலே கஅபாவிற்கு அடுத்தபடியாய் மாண்பிற்குரிய இரண்டாவது பள்ளிவாசல் அது. எங்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் வியாபாரத்திற்கு சென்ற பூமி அது. எங்கள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லமுக்கு வகி இறங்கிய பூமி அது. நபிமார்களுக்கெல்லாம் வகி வந்த பூமி, அல்லாஹுவால் பாக்கியம் செய்யப்பட்ட பூமி என்று திருக்குரானிலே சொல்லப்படுகிற பூமி அது. எல்லா நபிமார்களும் சுற்றி திரிந்து வாழ்ந்து மறைந்த பல்வேறு நபிமார்கள் அடக்கமாக இருக்கிற பூமி. சொல்லப்போனால் திருக்குர்ஆனும் ஹதீஸும் மாறி மாறி அந்த இடத்தை பற்றி பேசியிருக்கிறது. அந்த பைத்துல் முகத்தஸை அவர்கள் விட்டுத்தரமாட்டார்கள். அதற்காக என்ன விலை கொடுத்தாலும் அவர்கள் போராடி கொண்டே இருப்பார்கள். பைத்துல் முகத்தஸை பாதுகாப்பது ஏதோ அங்கிருக்கிற பலஸ்தீன மக்களின் கடமை என்பது போன்று நாம் நினைக்கக்கூடாது. உலக மக்கள், உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் மீதும் பைத்துல் முகத்தஸை பாதுகாக்கிற கடமை நமக்கு உண்டு. எவ்வளவு பெரிய போராட்டங்கள்,
கொடூரமான தாக்குதல்கள். ஆனாலும் புத்துயிர் பெற்ற ஈமானோடு வாயில ஷஹாதத்து கலிமாவோடு போராடுகிற அவர்களை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உலகத்திலே ரெண்டு நாடு இருக்கிறது. ரெண்டு நாடும் மிக மிக பலவீனமான நாடு. ரெண்டு நாடும் மிக மோசமாக தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட நாடு. ரெண்டு நாடும் பசி பஞ்சங்களுக்கு போராடுகிற பூமி. ஒன்று பலஸ்தீன், இன்னொன்று ஆப்கானிஸ்தான். ஆனால் ஆயுதங்கள் இல்லை, மிகப்பெரிய அளவிலே செல்வாக்கு இல்லை. ஒன்றே ஒன்று என்னன்னா, இதுவரை கோடிக்கணக்கான ரூபாய்கள் வல்லரசுகளால் இந்த ரெண்டு பகுதியின் மீதும் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வரை அங்கிருக்கிற ஈமானிய ஈரத்தை அகற்ற முடியவில்லை. அவர்களின் கொள்கை உறுதியை குலைக்க முடியவில்லை. அவர்களின் கோட்பாட்டின் செறிவை சிதைக்க முடியவில்லை. ஒன்று ஆப்கானிஸ்தான், இன்னொன்று பலஸ்தீன். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், உலகத்தில் மிக அதிகமாக இளம் விதவைகள் வாழுகிற நாடு ஆப்கானிஸ்தான். காரணம், கணவன்மார்களெல்லாம் அமெரிக்க இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஏராளமான விதவைகள் வாழுகிற நாடு பலஸ்தீன். இஸ்ரேல் இராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கணவன்மார்கள். எத்தனை பொருளாதார தடை, எவ்வளவு குண்டு வீச்சு, எவ்வளவு விசேஷ படைகள் இவர்களை அழிக்க. மறுபக்கம் அவர்களிடத்தில் பெரிய ஆயுதமெல்லாம் ஒன்றும் இல்லை. நிராயுதபாணிகளாய் பஞ்சம் பட்டினிகளோடு இருந்தாலும் அந்த ஈமானிய உறுதியை, அவர்களின் கொள்கை லட்சியத்தை கொஞ்சம் கூட இந்த வல்லரசு பின்னணிகளால் அசைக்க முடியவில்லை. குர்ஆன் சொல்லுவது போல, இவர்கள் இறைவனின் மார்க்கத்திற்கு எதிராக நிறைய செலவு செய்வார்கள். ஃபசயுந்தியகூனகா, இனிவரும் காலங்களிலும் செலவு செய்வார்கள். சும்மா தகூனு அலைஹிம் ஹஸ்ரதன் சும்மா யுகலபூன், இது இவர்களுக்கு கைசேதமாகத்தான் முடியும். கடைசியில் அவர்கள் தோத்து போவார்கள் என்கிறது குர்ஆன். அதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும். அந்த பலஸ்தீன மக்களின் துணிவை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. சின்னஞ்சிறுசுகளெல்லாம் கையிலே கல் வைத்திருக்கிறது, வாயிலே களிமா வைத்திருக்கிறது, கட்டி வைத்து அடிக்கிறார்கள். குழந்தைகளை வன்கொடுமை செய்கிற உலகத்தினுடைய மோசமான மூதேவிகள் வாழுகிற நாடு இஸ்ரேல். கையிலே கல், இஸ்ரேல் இராணுவத்திற்கு எதிராக துப்பாக்கி ஏந்தி அவன் வருகிறான், ஆயுதம் தரித்தவன் வருகிறான். எதிர்த்து வீசுவதற்கு இவர்களிடத்தில் கத்தி கூட கையில் இல்லை, கல் வைத்திருக்கிறான் சிறுவன், வாயிலே களிமா சொல்லுகிறான். உலகத்தில் இப்படி ஒரு உறுதி கொண்ட ஈமானை எங்காவது பார்க்க முடியுமா? அந்த பலஸ்தீனுடைய பிளட்டுக்கு இருக்கக்கூடிய ஆக்ரோஷமான ஈமானியுடைய உறுதி அது. நீங்கள் சஹாபாக்களின் வீரத்தை பார்க்க வேண்டுமானால், பின்னர் வாழ்ந்த முஜாஹிதீன்களின் வீரத்தை பார்க்க வேண்டுமானால், மார்க்கத்திற்காக வேண்டி என் உயிரை தர தயாராக இருக்கிறேன் என்று முழக்கம் பூண்டு உயிரை துச்சமென மதித்து களம் கண்ட போராளிகளை பார்க்க வேண்டுமானால், நீங்கள் பலஸ்தீன் மக்களை பார்த்தால் போதும். இன்றைக்கும் அங்கிருக்கிற குழந்தைகளிலே இருந்து பெரியவர்கள் வரை ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு உத்தரவாதம் இல்லாமல் கிடக்கிறது. இரவு படுக்கிற போது அவர்கள் காலையில் எழுவார்களா என்பது சந்தேகம்தான். ஆனாலும் அதே இடத்தில் அதே பூமியில் படுத்து கிடக்கிறார்கள். அங்கே ஒரு 10 வயது சிறுவன் உலகத்தினுடைய முஸ்லிம் மக்களை பார்த்து பேசுகிறான். உங்களுக்கு ஒரு தந்தை இறந்து போனால், உங்களுக்கு ஒரு மகன் இறந்து போனால், உங்களின் மனைவி இறந்து போனால் எப்படி துடிப்பீர்கள் நீங்கள்? நாங்கள் எல்லோரையும் இழந்து விட்டோம். இதோ நான் என் குடும்பத்தின் அத்தனை பேரையும் இழந்து விட்டேன். நான் மட்டும் தனியாக நிற்கிறேன். கூப்பிட்டு சொல்லுகிறான் அந்த சிறுவன், அரபு நாடுகளே, அரபு நாடுகளே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். எங்களுக்கு உதவாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற உங்களை நான் அல்லாஹுவிடத்தில் பிடித்து தருவேன் என்று 10 வயது பையன் பேசுகிற அந்த வாசகம், ஏனோ தெரியவில்லை, வல்லரசுகளினுடைய மரத்தில் நிழலிலே இளைப்பாறி கொண்டிருக்கின்ற சவுதி உள்ளிட்ட அரசுகளுக்கு காதலை விடவில்லை. அப்படி சிறுவன் பதறி பேசுகிறான். அங்கிருக்கிற இன்னொரு சிறுவனிடம், எங்கள் நாட்டுக்கு வந்துவிடு, நிம்மதியாய் வாழலாம் என்று கேட்கிறார்கள். இதுவெல்லாம் தொலைக்காட்சிகளில் பேட்டிகளாய் வந்த செய்திகள்தான். அந்த சிறுவன் சொல்லுகிறான், உங்கள் நாட்டிற்கு வந்தால் நான் நிம்மதியாய் நான் வாழுவேன், ஆனால் என்னுடைய பைத்துல் முகத்தஸ் ஆகிய இந்த மண்ணிலே இருந்தால் நான் ஷஹீதாக மௌத்தாகுவேன் என்கிறான் ஒரு 12 வயது சிறுவன். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா?
பிறக்கிற போதிருந்தே அல்லாஹ் ஈமானுடைய உரத்தை அந்த உள்ளங்களிலே பாய்ச்சி விட்டான். இங்கே இருந்து நான் ஷஹீதாக வேண்டும் என்று பேசுகிற மனப்பான்மை, அதுதான் சொன்னோம் சஹாபாக்களின் காலத்திற்கு போய் பார்க்க வேண்டுமானால் இவர்களை பார்க்கலாம். அதோ இப்போது போன வாரத்தில் இருந்து நடைபெறுகிற இந்த தாக்குதலில் கணவனை இழந்த ஒரு பெண் ஜனாசா கொண்டு வந்து கணவனை வைக்கிறார்கள், ஷஹீதாகிவிட்டான், இஸ்ரேல் இராணுவத்தால் சுடப்பட்டு புர்காவோடு வந்து நின்று அந்த பெண்மணி பேசுகிற அந்த வீடியோ வைரலாகி இருக்கிறது. நான் அழமாட்டேன், நீங்கள் போனதற்காக நான் அழமாட்டேன், இறைவனின் பாதையில் நீங்கள் ஷஹீதாகி இருப்பது எனக்கு சந்தோஷம், நமக்கு பிறந்த குழந்தைகளையும் இதே பைத்துல் முகத்தசனுடைய போராளிகளாய் நான் அடுத்தடுத்து அவர்களை உயிர் கொடுக்கும் ஷஹீதுகளாய் தருவேன் என்று கண்களில் கண்ணீர் விடாமல் கணவனுடைய பிரேதத்திற்கு முன்னாலே பேசுவதற்கு உலகத்தின் எந்த நாட்டு பெண்களுக்காவது துணிச்சல் வருமா? அல்லாஹ் அந்த மண்ணிற்கு அந்த துணிச்சலை கொடுத்திருக்கிறான். குழந்தையை சுட்டு கொன்று விட்டார்கள், கபரடக்கம் செய்துவிட்ட குழந்தை தொலைக்காட்சிகளில் காட்டினார்களே, சமூக வலைத்தளங்களில் வைரலானது. பெருநாளைக்கு போடுவதற்காக வேண்டி எடுத்து வைத்திருந்த ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு 25வது நோன்பு முடிஞ்சு 26வது நாள் காலையில் குழந்தை சுடப்படுகிறான். பெருநாள் அன்றைக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கபருக்கு மேலே அந்த ட்ரெஸ்ஸை கீழே ஃபேண்டையும் மேலே சட்டையும் போட்டு கபருக்கு ஃபேண்ட் சட்டையை போட்டு அழகு பார்த்து என் மகனுக்கு எடுத்த பெருநாள் ஆடை என்று சொல்லி கொள்ளக்கூடிய தாயினுடைய கண்ணீர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் எட்டுவது அப்புறம் முதல்ல இஸ்லாமிய நாடுகள் என்று பெயர் சொல்லி கொண்டு கொழுப்பிலே கரைந்து கொண்டு உறைந்து போன இரத்தத்தோடு வல்லரசுக்கு முன்னால் கோழைகளாய் வாழுகிற இந்த அரபு தேசங்களுக்கு காதிலே விழாமல் போய்விட்டதா? இந்த மக்களுடைய போராட்டம் நமக்கு இவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை தருவதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனது உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்திற்காக கியாமத்து வரை போராடி கொண்டே இருக்கும். லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி லாஹிரீன் அலல் ஹக்கி லா யதுர்ருஹும் மன் ஆதாஹும். அவர்களினுடைய பகைவர்களால் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது, போராடி கொண்டே இருப்பார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், ஐனஹும் யா ரசூலல்லாஹ், அல்லாவின் தூதரே, கியாமத்தினால் வரை ஒரு கூட்டம் போராடும் என்கிறீர்களே, அது யார், எங்கே இருக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹும் ஃபி பைத்தில் மக்தஸி வ அக்னாஃபிஹா, அவர்கள் பைத்துல் முகத்தஸிலும் அதை சுற்றி உள்ள பகுதியிலும் இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார்கள் அல்லவா. கியாமத்து வரை இந்த கூட்டம் போராடும். நீ அணு ஆயுதங்களை கொண்டு தாக்கினாலும் கையில் கல்லோடு உங்களுக்கு எதிராக அவர்கள் நின்று கொண்டே இருப்பார்கள் என்பது அவர்கள் முடிவெடுத்ததல்ல, அல்லாஹ் ரசூல் முடிவெடுத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கியாமத்து வரைக்கும் இது தொடரும். இந்த யூத துரோகிகளுக்கு எதிராக இஸ்லாமிய உம்மத்தின் போர் இப்போதெல்லாம் முடியாது. ஹதீஸில் வருகிறது, கியாமத்து நாளைக்கு ஒரு நாள் இருக்கும், அப்போது கூட யூதர்களோடு போர் நடக்கும். கியாமத்து நெருங்கிவிட்ட அந்த நேரத்தில் ஒரு மரத்திற்கு பின்னால் அல்லது ஒரு கல்லுக்கு பின்னாலே யகூதி ஒருவன் ஒளிந்திருப்பான். அல்லாஹ் அந்த நேரத்தில் அந்த மரத்தை அல்லது பாறையை பேச வைப்பான். அந்த மரம் கூப்பிடும், ஓ முஸ்லிமே, ஓ அல்லாஹுடைய அடிமையை இங்கே வா, எனக்கு பின்னாடி ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான், வந்து அவனை கொல்லு. இது ஹதீஸில் வருகிறது, முஸ்னது அஹ்மதில் இருக்கிறது. ஹத்தா யஹ்தபி அ யஹூதியுன் வரா அ ஷஜரின் அவ் ஹஜரின், ஒரு மரத்திற்கு பின்னால் அல்லது ஒரு கல்லுக்கு பின்னால் யஹூதி ஒளிவான். ஃபயகூலு ஷஜரு அவில் ஹஜரு யா முஸ்லிமு யா அபுதல்லா, மரம் அல்லது கல் சொல்லும், முஸ்லிமே இங்கே வா, தஆல ஃபக்துல்ஹு, எனக்கு பின்னாலே ஒருவன் ஒளிந்திருக்கிறான், அவனை கொல் என்று சொல்லும். யூதனுக்கு எதிராய் இஸ்லாமியர்கள் கொதித்தெழுவது என்பது நீண்ட காலத்திற்கு நீடிக்கும் என்கிற இந்த சைகனைகளெல்லாம் இன்றைக்கு அவ்வப்பொழுது நாம் கண்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நமக்கெல்லாம் எங்கே ரோஷம் போயிற்று? சொந்த சகோதரன், கலிமா சொன்னவன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், ஈமானிய சொந்தம் என்று நாம் சொல்லுகிறவன், நித்தம் இரவு பகலாக குண்டு மழைகளுக்கிடையிலே அவன் செத்து மடிகிற போது சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் எல்லாம் கைகட்டி நிற்பது வேடிக்கை. வெறுமனே துவா செய்தால் போதாது,
பலஸ்தீன் மக்களை காப்பாற்று, மஸ்ஜிதுல் அக்சாவை பாதுகாத்து கொடு என்று ஒரு பக்கம் துஆவும், மறுபக்கம் அமெரிக்காவினுடைய வழியாக கொல்லைப்புறத்து வழியாக இஸ்ரேலுக்கு ஆதரவு தருவதுமாக இருக்கிற முனாஃபிக் நிலைப்பாட்டை கொண்டிருக்கிற அரபு நாடுகள் திருந்த வேண்டும். இல்லாவிட்டால் வருங்காலத்தில் இந்த உம்மத்து அவர்களை திருத்தும். எல்லா நாளும் இப்படியே போகாது. இஸ்ரேலின் கை ஓங்கி இருப்பதும் பலஸ்தீனின் கை தாழ்ந்திருப்பதும் இது கொஞ்ச நாளைக்கு. குர்ஆன் சொல்லுகிறது, வத்தில்கல் அய்யாமுன் உதாவிலுஹா பைன நாஸ், இந்த காலத்தை மக்களுக்கு மத்தியிலே நான் சுழலச் செய்வேன். ஒரு நேரம் உன் கை ஓங்கி இருக்கிறது என்றால் எங்களின் கையும் ஓங்கும் ஒரு காலம் வரும். பலஸ்தீனத்தினுடைய பிஞ்சுகள் கூட உங்களை கொள்ளுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. அவர்கள் பலவீனமானவர்கள். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உலக வரலாற்றில் பலவீனம்ங்கிறது ஒரு குறையல்ல. பலவீனமான கூட்டங்கள் தான் பின்னாலே பலம் கொண்டவர்களை தாக்கி அழித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் வரலாறு. யாருமே நமக்கு இல்லையா அப்படின்னு மக்கள் வெறுத்துருவாங்க. பயகூலூன மதா நசுருல்லா, அல்லாஹ்வுடைய உதவி எப்போன்னு கேட்பாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அந்த அளவுக்கு கேட்பாங்க. அல்லாஹ் பதில் சொல்லுகிறான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப சமீபத்தில் இருக்கிறது என்கிறான். அன்பிற்குரிய முஸ்லிம் சமுதாயமே, பலஸ்தீன மக்களுக்காக வேண்டி நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய உண்டு. முடிந்தால் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆன்லைன்கள் வழியாக பலஸ்தீன் மக்களுக்காக நிறைய பொருளாதார நிதிகள் உலகம் முழுக்க செய்கிறார்கள். செய்யுங்கள். காரணம், அவர்கள் பரம்பரை பணக்காரர்கள் அல்ல. அவர்கள் ப்ராப்பர்ட்டிகளையும் பேங்க் பேலன்ஸுகளும் வைத்திருப்பவர்கள் அல்ல. அன்றாடம் காட்சிகள். முடிந்தால் உங்களின் பொருளாதார உதவிகளை சரியான முகவர்கள் மூலம் கொண்டு போய் சேர்த்துங்கள். இது ஒன்றாவது. ரெண்டாவது, இந்த வன்கொடுமைகளை நடத்துகின்ற இஸ்ரேலினுடைய தயாரிப்புகளை புறக்கணியுங்கள். இது ரெண்டாவது. மூணாவது, இருக்கும் இடத்திலே இருந்து உங்கள் சப்தத்தை இஸ்ரேலுக்கு எதிராக உயர்த்துங்கள். நீங்கள் வாழுவது உலகத்தின் எங்கோ ஒரு குக்கிராமமாக இருக்கலாம். உலகத்தின் எந்த மூலையில் ஒரு முஸ்லீம் அடிக்கப்பட்டாலும் மறுமூலையில் இருக்கிற முஸ்லீம் கதறுவான் என்பதை உலகத்திற்கு சொல்லியாக வேண்டும். இதோ இன்றைக்கு லண்டனிலே லட்சக்கணக்கான பேர் பேரணி, பல்வேறு நாடுகளிலே பேரணி, மக்கள் தெருவிலே வந்து இஸ்ரேலுக்கு எதிராக போர்க்குரல் தொடுத்து கொண்டிருக்கிறார்களே, அவன் காதுகளுக்கு போய் அது அறையட்டும், சங்கொலிக்கட்டும். நீங்கள் இருக்கிடத்திலே இருந்து உங்களுடைய சப்தத்தை கூட்டுங்கள். நாலாவது, துவா செய்யுங்கள். துவா வெறுமனே பலஸ்தீன் மக்களை பாதுகாப்பாயாக என்பது மட்டுமல்ல, மஸ்ஜிதுல் அக்சாவை எங்களுக்கு எங்கள் கையிலே பாதுகாப்பாக தா என்பது மட்டுமல்ல, கொஞ்சம் கூடுதலாக கேளுங்கள், இந்த கொடூரர்கள் ஒழியட்டும். என்ன கேட்க வேண்டும்? ரப்பே, உன்னுடைய கஅபாவை அழிக்க வந்த அபரகாவை அபாபில் பறவைகளின் மூலம் நீ அழித்து காட்டினாயே, அதுபோல் இறையாலயத்தை இடிக்க வந்த நவீன அபரகா தான் இஸ்ரேல் என்பது. இந்த நவீன அபரகாக்கள் அழிய வேண்டும் என்றால் ரப்பே, உன்னுடைய அபாபில்கள் மீண்டும் வேண்டும், மீண்டும் வேண்டும். கஅபத்துல்லாவை பாதுகாப்பதற்கு அபாபில்கள் வந்ததென்றால் அதே கஅபாவின் தரத்திலே உலகத்தின் முன்னோடி ஆலயமான பைத்துல் முகத்தஸை காப்பாற்ற இந்த இஸ்ரேல் அரக்கர்களான அபிரகாக்களை ஒழிக்க ரப்பே, நீ உன்னுடைய அபாபில்களை அது போன்ற ஆபத்துகளை அவர்களின் மீது தண்டனையாய் இறக்கித்தர வேண்டும் என்று தொடர்ந்து துவா செய்யுங்கள். அல்லாஹு தஆலா அவ்வப்போது ஓய்வதும் திரும்ப தாக்குவதுமாக இருக்கிற இஸ்ரேலுக்கு இறைவன் நிரந்தர பேரழிவையும் படுகேவலத்தையும் இந்த உலகத்தில் தருவானாக. பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் என்றைக்கும் துணை நிற்பானாக. மஸ்ஜிதுல் அக்சா அரபு நாடு, அது அரபு தேசம், அது முஸ்லிம்களுக்கு அந்த கிபிலா சொந்தம் என்கிற கருத்தை அல்லாஹ் மீண்டும் இந்த உலகத்தில் நிலைநாட்டி தருவானாக. ஆமீன். வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.